மக்களே வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 10 அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2:45 மதியம் ஆகுதுங்க. நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்பாடி அப்படின்ற ஒரு ஊர் தாங்க. பொன்பாடி அப்படின்ற ஒரு ஊர் திருவள்ளூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருத்தணியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குங்க. இந்த பொன்பாடியில் மைசாசுர வர்தினி அப்படின்ற ஒரு அம்மன் கோயில் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னு சொல்லலாம். இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பரிகாரங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண 92 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இங்கேருந்து எனக்கு அந்த கோயிலுக்கு போகிற, அதாவது பொன்பாடிக்கு போகிற லொக்கேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 கிலோமீட்டர் ஆச்சுங்க. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ நான் பைக்கில் தான் போனேன். இந்த பைக்கில் போகாமல் கார்லேயும் நீங்கள் போகலாம். காரில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் ஆகும், பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். காரில் போகல அப்படின்னா பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ட்ரெயின் போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிரும். அண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா 2 பஸ் மாறுற மாதிரி இருக்கும். பட் பஸ்ஸும் ட்ரெயினும் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ், பட் டைம் கன்சியூமிங். அதாவது ரொம்ப நேரம் எடுக்கும், பட் காசு கம்மியாகும். இதுதாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அண்ட் இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த கோயில் வந்து இனிஷியலாக ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1960களில் தான் வந்து இந்த கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அம்மன் சிலையை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா அதுவும் 1960 தாங்க. நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. அம்மன் சிலையை கண்டு தான் பிடிச்சாங்க. அதாவது என்ன ஹிஸ்ட்ரி, இந்த சிலைக்கு பின்னாடி சிலை வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். 1954களில் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி வந்து ரயில்வேஸ் வந்து ட்ராக் ரெயில் பண்ணுறாங்க. ஸோ சில பல காரணங்களால் அந்த வேலைகள் வந்து தடைப்படுது. 1960களில் திரும்ப அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ட்ராக் போட நோண்டும் பொழுது தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இது பண்ணும்பொழுது தான் அம்மனோட சிலையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மனோட சிலை அது சுயம்பாக வந்ததுனால அப்படியே வந்து கோயில் அமைச்சிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கோயில் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோயில் கொஞ்சம் பெருசாகவும் சூப்பராகவும் இருக்குது. அண்டு இந்த கோயில் வந்து திருத்தணி தேவஸ்தானம் தான் இப்போதைக்கு டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. திருத்தணி கரெக்டு தாங்க, திருத்தணி தேவஸ்தானம் தான் இந்த கோயிலை டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கோயிலோட பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கார் வந்து ஸ்பேஷியஸாக பார்க் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய இடம். சுற்றி வந்து இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு கோயிலாக தான் இது திகழுது. பின்னாடி பார்த்திங்கன்னா மலை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிராமம், ஒரு செமையாக இருக்குங்க. கோயில் இருக்க லொக்கேஷன் வேறு லெவல், அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சா. நம்ம அடுத்தது கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்ப்போம். இந்த கோயிலில் வந்து வேப்ப மரம் இருக்குங்க. அந்த வேப்ப மரத்தில் எல்லா கோயிலையும் தானே வேப்ப மரம் இருக்குது. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிற வேப்ப இலைகள் கசக்காதுங்க. ஆமாங்க, எதுவும் நீங்கள் கேட்குறது உண்மை தான். இந்த வேப்ப இலைகள் கசக்காது, துவர்ப்பாக தான் இருக்கும். ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எந்த ஒரு கசப்பு தன்மையும் தெரியல. ஏன்னா வேப்ப இலை எப்போவுமே வந்து கசப்பு தன்மைக்கு பெயர் போனது. பட் ஆனால் இந்த இலை வந்து கசக்காது. ஸோ அதுக்கான ஐதீகம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அம்மன்கிட்ட வேண்டிட்டு உங்களோட குறைகளை வச்சுட்டு போகும்போது அந்த அம்மன் வந்து உங்களோட குறைகளை ஏற்றுக்கிட்டதாகவும், அந்த குறைகளை ஏற்றுக்கிட்ட ஒரு இது தான் வந்து அந்த துவர்ப்பை கொடுக்குறதும் கசப்பை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு முக்கால்வாசி வரவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, குழந்தை பொருட்களை, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வேலை கிடைக்கல, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்காக வராங்க. இவங்களுக்குலாம் சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு 9 வாரம் கஷ்டப்பட்டு, எப்படின்னா கஷ்டப்பட்டு செவ்வாய்க்கிழமைகளையோ வெள்ளிக்கிழமைகளையோ வந்து எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறதுனால என்ன ஆகுது, என்ன நன்மைகள் வருதுன்றதுனா அந்த 9 வாரத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மைதாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட, கோயிலில் இருக்கவங்கக்கிட்ட மட்டும் கேட்கல, அந்த கோயிலுக்கு வந்தவங்ககிட்ட விசாரித்த வரைக்கும். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் அந்த கோயிலில் நான் இருந்தேன். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க அண்ட் குழந்த இல்லாமல் இருந்தவங்க அண்ட் முக்கியமாக பார்த்தா அந்த ஃபேமிலி ப்ராப்ளம். ஏன்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்தவங்க தான் இங்க அம்மன்ட்ட வேண்டிட்டு வேண்டுதல் வெச்சிட்டு போறாங்க சோ அந்த டைம் ஸ்பான்ல எல்லாமே சரியாகுது இங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து 108 லிட்டர் பால் குடம் அபிஷேகம் பண்ணுவாங்க 108 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க and இத தவிர வேற என்ன பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து ராகு கால பூஜை இங்க நடைபெறுவாங்க சோ அதுவும் அவரும் சொல்வாரு நீங்களே கேளுங்க நிறைவேற்றுவாங்க சரிண்ணா ஆ ஓகேண்ணா ஆ ஆ ஆ சரிண்ணா சரி ஓகேங்க சோ இப்போ அவர் சொன்னதாங்க நானும் சொல்றேன் சோ இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாச்சு வாங்க வந்து வேண்டுதல் வெச்சிட்டு போங்க உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க இந்த வேப்பிலையை சாப்பிட்டு பாருங்க and இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து 7 மணி to மதியம் 1 மணி வரைக்கும் கோயில் வந்து ஓபன்ல இருக்கும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோயில் ஓபன்ல தாங்க இருக்கும் and இத தவிர வந்து அம்மனுக்கு வந்து நிறைய சிறப்பு பூஜைகள் எல்லாம் கூட நடைபெறும் சோ அது வந்து நீங்க அந்த கோயில் போகும்போது அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன எப்போ நடக்குது அப்படினு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன ஒரு டீடைல் வந்து லெஜிட்டிமேட்டா அதாவது உண்மையா தான் சொல்றேனா இல்ல வந்து சும்மா கோயிலுக்காக பேசுறேனா அப்படி எல்லாம் கிடையாது வியூஸ்காக பேசுறேனா எல்லாம் கிடையாது இது நிஜமாலே வந்து நான் அங்க இருந்து அவங்க கிட்ட சில பேர் கிட்ட பேசி அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நடந்தது அவங்கள வந்து ஏதோ ஒரு மாறுதல் அவங்களுக்கு நடந்துருக்கு ஏதோ ஒரு நல்லது வந்திருக்கு அப்படின்றதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்களும் அது பல பேர் கிட்ட ஷேர் பண்ணுங்க சோ நீங்க ஷேர் பண்ணி ஏதாச்சும் கஷ்டத்துல இருக்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தா அது மத்தவங்களுக்கும் நல்லதுதானே சோ நான் திரும்ப சொல்றேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்